இன்றைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மக்கள் வாழ்க்கையில் போக்குவரத்து என்பது பெரும் பிரச்சனையாக உள்ளது. என்றாலும் தனது முயற்சியின் வெளிப்பாடாக பாடசாலை மாணவன் ஒருவனின் சாதனை முயற்சியால் அதற்கான தீர்வு ஓரளவு எட்டப்பட்டுள்ளது. செல்வச்சந்திரன் ஸ்ரீமனுடைய அந்த புத்தாக்க விடயமானது பாராட்டப்பட வேண்டியது, பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அவருடைய முயற்சி இந்த பாடசாலையை பொறுத்தளவிலே, நமது கல்லூரியை பொறுத்தளவிலே ஒரு பெருமை அடைய வேண்டிய விடயம். அவரை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறேன், காப்பூத்தா சாதாரண தரத்திலே சிறப்பு சித்திகளை பெற்றிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய காப்பூத்தா உயர்தர பிரிவிலே தன்னுடைய பிரிவு துறை தெரிவை தெரிகின்ற போது தொழில்நுட்ப பீடத்துக்கு தெரிவு செய்து தன்னுடைய படிப்பை தொழில்நுட்ப பீடத்திலே தெரிவு செய்து இந்த தொழில்நுட்ப பிரிவிலே இலத்திரனியல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரிவிலே தரம் பன்னிரண்டிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு கடந்த வருடம் 2021 இந்த இளம் புத்தாக்குனர் கழகம் அமைக்கப்பட்டது. இந்த இளம் புத்தாக்குனர் கழகத்தை அமைத்து செயற்படுத்தி வருகின்ற நான் நினைக்கிறேன், குறிப்பாக வடமராட்சி வலயத்திலே 5 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டது. இந்த புத்தாக்குனர் கழகம் அமைப்பதற்கு அந்த வகையிலே எமது கல்லூரியும் தெரிவு செய்யப்பட்டது. இந்த புத்தாக்குனர் கழகம் அமைக்கப்பட்டு கல்லூரியின் அடிப்படையிலே எமது பாடசாலை மட்டத்திலே செயற்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே செல்வனுடைய செல்வச்சந்திரன் ஸ்ரீமனுடைய இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது, அவருடைய அந்த திறமை வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த அவருடைய அந்த ஹைபிரிட் கலப்பின சைக்கிள், அதாவது வந்து ஒரு சைக்கிள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், மனித வலுவால் இயக்கக்கூடிய ஒரு சைக்கிள் துவிச்சக்கர வண்டி. ஆயினும் இங்கே மனித வலுவும் இயந்திர வலுவும் இணைக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் பல்வகை தன்மை கொண்ட ஒரு துவிச்சக்கர வண்டியை அவர் உருவாக்கி இருக்கின்றார். எனது பேர் செல்வச்சந்திரன் ஸ்ரீமன். நான் ஜாகாலி கல்லூரியில் தரம் 12 பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கேட்கின்றேன். நான் வந்து இந்த ஹைபிரிட் சைக்கிள் ஒன்று வந்து உருவாக்கி இருக்கின்றேன். இந்த ஹைபிரிட் சைக்கிளை வந்து உருவாக்கினதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனைக்காக இதை உருவாக்கியிருக்கிறேன். நாளாந்தம் எங்களுக்கும் இப்போ ஸ்கூல் வந்து ஓடுறோண்டா பெட்ரோல் தேவைப்படுது. அவ்வாறான எரிபொருள் 24 கோடி பெட்ரோல் தேவைப்படுவதால் லைனில் நிற்க தொடர்பாக பிரச்சனை இருக்குது. அதுகளை எல்லாம் கருத்தில் கொண்டும் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்று தீர்வாக அமைய வேண்டும் என்ற காரணத்திலும் என்னை போன்றிருக்கும் சகல மாணவர்களும் இவ்வாறான ஒரு எலக்ட்ரிக் சைக்கிளை உருவாக்குவதற்காக தான் இப்படி ஒன்று நாம் வடிவமைச்சிருக்கிறோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாடசாலை அமைந்திருக்கிற இடம் வந்து பருத்தித்துறை. நாங்கள் எனது வீடு அமைந்திருக்கிற இடம் வந்து மந்தியை. நாளாந்தம் நான் வந்து போவதற்கு அண்ணளவாக 7 கிலோமீட்டர் தூரம் காணப்படுகிறது. அதை விட பாடசாலை முடிந்து செல்லும்போது களைப்பாக உள்ள நேரத்தில் பாடசாலை செல்லும் முடிந்தபோது சாதாரண சைக்கிளையும் எம்மால் ஓடிக்கு செல்வது கொஞ்சம் கடினமான காரியம். அதையெல்லாம் முன்னிட்டு தான் இவ்வாறான ஒரு சைக்கிளை ஆரம்பத்தில் ஒரு ஜனவரி மாதம் அப்படியே செய்து பார்த்தினாங்கள். அது வந்து பல முடிவுகளின் பிறகு சக்ஸஸ் ஆகிப்பொழுது செய்யக்கூடியதாக இருந்தேன். எதிர்காலத்தில் இன்னும் இதை அப்கிரேட் செய்வதற்காக முடிவெடுத்துள்ளோம். இம்மாணவனின் சாதனை முயற்சியினை பாராட்ட வேண்டியது எமது கடமையாக இருப்பதோடு அம்மாணவனின் சாதனை முயற்சியினை கண்டு நாம் அனைவரும் எமக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதே இங்கு முக்கியமான ஒரு விடயமாகும்.